Hello viewers, I'm IT. In 11th max sets relations and functions example 1.29 in the video la paaka porom question paarenga. Let f and g vandu r to r is defined as f of x is equal to 2x minus mod x and g of x is equal to 2x plus mod x. Find f composite g nu solirukanga. இங்க மாடுக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது, ஸோ மாடை ரிமூவ் பண்ணி ஆகணும். மாடுக்குள்ளே நம்மளுக்கு எது வந்தாலும் நம்ம ப்ளஸ் எழுதிப்போம். ஆனால் மாடுக்குள்ளே என்னெல்லாம் வரும், ஒன்று ப்ளஸ் வரும் இல்லை மைனஸ் வரும் இல்லையா, ஸோ ரெண்டுமே நம்ம எடுத்துப்போம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் மாற்றி தான் எழுதணும். மாடு வந்தாலே ஃபங்க்ஷனை நீங்கள் ஓன் டிஃபைன் பண்ணணும், நீங்கள் தான் ஓனாக ஈக்குவேஷன் எழுதணும். எப்படின்னா 2x ஒன்று இது வந்து மைனஸ் எக்ஸ் வரும், இல்லை 2x ப்ளஸ் எக்ஸ்னு வரும். நான் ரிமூவ் பண்ணுற மாடல் ரிமூவ் பண்ணுறதா தான் ஒன்று அதுக்குள்ளே மைனஸ் எக்ஸ் இல்லை ப்ளஸ் எக்ஸ் தான் வரும். எது வந்தாலும் ப்ளஸ் போடும் அது வேறு. ஆனால் இதுக்குள்ளே வரதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குன்னா ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் வரும். ப்ளஸ் எக்ஸ் எப்போ வரும், இதை நம்ம சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சால்வ் பண்ணி எழுதிக்கிறேன். இது வந்து ப்ளஸ் ஆகிடும், ஸோ 2x இது 3x ஆகிடும், இது பார்த்திங்கன்னா எக்ஸ்னு ஆகிடும். ஸோ 2x மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஆகிடும். சரி, இது எப்போ மைனஸ் எக்ஸ் ஆகும், எக்ஸு வந்து கம்மி வேல்யூ லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் இது வந்து மைனஸ் வரும், எக்ஸு வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் ப்ளஸ் வரும். ஸோ கிரேட்டர் தென் லெஸ் தென் ஜீரோனா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x, லெஸ் தென் ஜீரோனா த்ரீ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா எக்ஸ். இதே மாதிரி தான் நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்க்கும் எழுதிக்க போகிறோம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்று அது ப்ளஸ் இருக்கும், மைனஸ் எக்ஸ் இருக்கும், இல்லை வந்து ப்ளஸ் எக்ஸ் இருக்கும். இது வந்து எக்ஸ்னு ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 3x ஆகிடும். இது எப்போனா எக்ஸு லெஸ் தென் ஜீரோ, இது எக்ஸு கிரேட்டர் தென் ஜீரோ. சரி, எக்ஸு லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் காம்போசிட் ஜினா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ எடுத்து, ஜி ஆஃப் எக்ஸ்னா லெஸ் தெனுக்கு இங்கே தான் இதான் லெஸ் தென் இதான் லெஸ் தென். ஸோ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுவும் எக்ஸு தான், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது இங்கே எக்ஸு தான் இருக்குது. ஸோ எக்ஸை எழுதணும்னா இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. சரி, வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அதே எஃப் காம்போசிட் ஜி தான். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்குது, 3x இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 3x போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் 3x இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும், எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்க மாதிரி இங்கே 3x இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், 3x தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு சேம் தான். ஸோ எஃப் காம்போசிட் ஜி வந்து ஜென்ரலாக எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் 3x தான் வருது. அதை தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி தான் அந்த சம். தேங்க்யூ.